Hello, Beebles. மலையாளத்தில் மோகன்லால் மற்றும் மீனா நடிப்பில் வெளியான திருஷ்யம் டூ திரைப்படமானது ஓடிடியில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்றது ஏற்கனவே மோகன்லால் மீனா நடிப்பில் திஷ்யம் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படத்தை தான் தமிழ்ல பாபநாசம் அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க இந்த திரைப்படத்துல கமலஹாசன் மற்றும் கௌதமி நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமானது தமிழ்லையும் நல்ல வெற்றி கொடுத்தது அதைத் தொடர்ந்து இதே திரைப்படத்தை தெலுங்கு கன்னடம்னு பல மொழி திரைப்படங்கள்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு இந்த திருஷ்யம்

இருக்கு அந்த படம்பிடிப்போட வேலைகள் இன்னும் தொடங்காம இருக்கு அது மட்டுமல்லாம லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய விக்ரம் அப்படின்ற திரைப்படத்துல வேற கமலஹாசன் கமிட் ஆயிருக்காரு அதனால இந்த பாபநாசம் தூ திரைப்படம் இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னு தான் பலரும் சொன்னாங்க ஆனா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த பாபநாசம் தூ திரைப்படத்துக்கு முப்பது நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருக்காராம் தாம் முப்பது நாட்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு அதனால அளவு முப்பது நாட்களுக்குள்ள இந்த திரைப்படத்தோட படம் பிடிப்பை முடிக்கணும் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால இந்த திரைப்படத்துக்கான வேலைகள் சீக்கிரமாவே ஆரம்பிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஜி ஜோசப் இயக்க போறாரு இந்த திரைப்படத்தை நடிகை ஸ்ரீபிரியா தயாரிக்க இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த திரைப்படத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கு பாபநாசம் முதல் பாகத்துல கமலஹாசனுக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருந்தாங்க ஆனா இப்போ கமலஹாசனுக்கும் கௌதமிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு கமலஹாசனை விட்டு கௌதமி தன்னோட மகளை கூட்டிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்போ பாபநாசம் தூத்துறை படத்தில் கண்டிப்பாக கௌதமி நடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு படக்குழுவினரே சொல்லிட்டாங்க அப்போ கமலஹாசனுக்கு ஜோடியா இந்த பாபநாசம் தூத்துறை படத்தில் யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு படக்குழுவினர் யோசிக்கும் போது தான் மலையாளத்தில் திருஷ்யம் படத்துல மோகன்லாலுக்கு ஜோடியா நடித்த நடிகை மீனாவே கமலஹாசன் நடிக்க போற இந்த பாபநாசம் தூத்துறை திரைப்படத்தில் ஜோடியா நடிக்க வச்சலாம் அப்படின்னு படக்குழுவினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான வெளியீடு வரல சீக்கிரமாகவே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாபநாசம் டூ திரைப்படத்தோட வேலைகள் விறுவிறுப்பாக ஆரம்பிக்கப்பட போகுது ஒரே மாதத்தில் படம் பிடிப்பை முடிக்கணும் அப்படின்னு படக்குழுவினர்களும் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால விரைவிலே இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்